ஜெயின் சிங் தயாரிப்பில் கிருஷ்ணா மாரிமுத்து இயக்கத்தில் ஹரிஷ் கல்யாண் நடிக்கும் தாராள பிரபு மார்ச் 13 முதல் உலகமெங்கும். கொற்றவை சகோதரி கொற்றவை பெயர் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், அவருடைய கருத்துக்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். முதல் முறையாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு இப்போ தான் கிடைச்சது. என்னுடைய நோக்கத்தில் எப்போவுமே கோளாறு கிடையாது. ஏன்னா கோளாறுகளை சுமந்துக்கிட்டு வாழ்கிறவன் நான் இல்லைன்றது பழமும் எல்லாருக்கும் தெரியும், பழகினவங்களுக்கு தெரியும். அதனால தான் பாலாய சக்திகள் சொல்லும்போது கூட சொன்னாருன்னு நான் அப்படின்னு நான் எதையும் உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று சொல்ல மாட்டேன். சொல்ல வந்த விஷயத்தில் ஒருவேளை பாதி சொல்லிவிட்டு பாதி சொல்லாமல் கூட போயிருக்கலாம். அது வந்து அது எமோஷனாக இருக்குது. பல இடங்களில் சொல்லியிருக்கேன், நான் ஒரு எமோஷனல் இடியட்னு கூட சொல்லியிருக்கேன், என்ன என்னன்னே சொல்லுவேன். அதனால் அது என் தங்கம் பாலாய சக்திகள். அதனால் எனக்கு அவருக்கும் கருத்து முரண்பாடு என்பதெல்லாம் இந்த மேடையில் எந்த மேடையிலையும் வராது. அப்படி ஒரு நட்பு எங்களுக்கு. நான் உங்கள்கிட்டருந்து எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா, நான் ஒரு மாதிரியாக வளர்க்கப்பட்டிருக்கேன். நீங்கள் சொன்னது போல் அந்த ஆதிக்கம்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த ஆணாதிக்கம்ன்ற அந்த செயல் வந்து பெண்கள்கிட்டே இருக்குன்றீங்கல்ல, அதைத்தான் நான் முதல்ல களையணும்னு சொன்னேன். இப்போ நீங்கள் அதுக்கான சரியான வார்த்தையை இங்கே நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதனால தான் நீங்கள் நான் சொசைட்டி மேக்கர்ன்றதை நான் சொன்னேன். இப்போ நான் ஒன்றை கற்றுக்கொண்டேன்னா இந்த இடத்துல அப்படின்னு நான் முதல்ல சொன்னேன். கற்றுக்கிட்டு கூட போகிறேன் அப்படின்னு சொன்னேன். அது என்னென்னா, நான் என்ன நினைப்பேன்னா, ஒரு நல்ல நிகழ்வு நடக்கும் பொழுது, ஒரு புதிய சிந்தனைகள் உருவாகும் பொழுது, இந்த விவாதம் நடந்ததை நான் வரவேற்கிறேன், ஆத்மார்த்தமாக வரவேற்கிறேன். நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான டிஸ்கஷனாக ரொம்ப நல்ல டிஸ்கஷனாக நடந்திருக்கு உங்களுடைய கருத்துக்களை. அப்போ ஒரு மகளிர் தினத்தில் அந்த நீங்கள் சொல்லக்கூடிய அதை எக்ஸாக்டாக ஸ்பெல் பண்ணணும், உழைக்கும் மகளிர் தினத்தில் எதை பற்றி பேசணும் அப்படிங்கும்போது ஒரு நல்ல 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 விஷயம் பேசலாமே அப்படின்ற ஒரு தாட்டில் தான் இருந்தேன். நான் இதை ஒரு ஃபெஸ்டிவலில் பார்த்துருந்தேன்னு சொன்னால் நான் விசில் அடிச்சிருப்பேன், கை தட்டியிருப்பேன், பாராட்டியிருப்பேன். அதனால தான் இங்கேருந்து கடந்து போகும்போது கூட எடுத்தவங்களுக்கு வாழ்த்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போனேன். நான் அந்த வார்த்தையை நான் தவறி விட்டுறக்கூடாதுன்னு நான் டிஸ்டர்ப் ஆயிருக்கேன்னு சொன்னது, என்னடா இந்த இடத்துல இதை நம்ம பேசணுமா அப்படின்ற ஒரு இதுதான். அதுதான் எனக்கும் ரஞ்சித்துக்கும் கூட மேடையில் நடந்தது, இந்த இடத்துல இதை பேசணுமா அப்படின்னு ஒன்றுன்னு இருக்கேன்னு சொல்லிட்டு. இப்போ நான் எதை படமாக பார்க்கணும் அப்படின்னா, கொற்றதை இங்கே இவ்வளோ நேரம் நின்று பேசுனதை படமாக பார்த்துருந்தேன்னா முதல் ஆளாக கை தட்டியிருப்பேன். நான் அதைத்தான் நான் படமாக பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். இதை ஏன் படம் பண்ணலை நீங்கன்னு தான் கேட்குறேன் நான். இதை படம் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறேன் நான். உங்களுடைய கருத்தை இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பாருங்கள், இதை தான் வேணுன்ற நான். இந்த இடத்துக்கு நீங்கள் வாங்க, நான் என்ன பண்ண முடியும், சப்போர்ட் தான் பண்ண முடியும், உங்கள் கூட தான் நிற்க முடியும். உங்களுடைய உணர்வும் வலியும் நான் சுமக்க முடியாதுல்ல, இப்போ நீங்கள் சொல்லுங்க, அதே தான் நான் சொல்கிறேன், நான் சுமக்க முடியாது இல்லையா. அப்போ எந்த அளவுக்கு உங்களுக்கு கை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கை கொடுப்போம். செக்ஸ் எஜுகேஷன் தேவையா? கண்டிப்பாக தேவை தான், யார் இல்லைன்னு சொன்னால். ஆனால் அதை குழந்தைய விளையாடுற பிளே கிரவுண்டில் வச்சு சொல்லிக் கொடுக்க முடியாது இல்லையா? அந்த பார்வை தான் என்னுடைய பார்வை. நான் அந்த இடத்துல தான் இப்போ நம்ம இங்கே எல்லாம் முழுவதுமாக செக்ஸ் எஜுகேஷனை கற்றுக்கக்கூடிய வயசில் இருக்கவங்க மட்டும் அடல்ட்டு மட்டுமே உட்கார்ந்துருக்கமா அப்படின்ற கேள்வி எழுதல. அந்த கேள்விக்கு என்கிட்ட பதில் இல்லையே. ஸோ அதுவும் சேர்ந்து தான் நான் இப்போ வெளியில் போய் கூட நான் சொன்னது என்னென்னா, நீங்கள் போ கோச்சிட்டு போகிறீங்கன்னு. ஐயோ கோச்சிட்டுலாம் போலங்க, கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிட்டு போயிட்டேன் நான். அவ்வளோதானே தவிர சண்டையோ கருத்து முரணோ கிடையாது. ஈஸ்வரிகிட்ட சொன்னேன் நான், சந்திராட்டையும் சொன்னேன், நீங்கள் திரும்ப இந்த டிஸ்கஷனை வைங்க, தனியாக வைங்க, நான் வர்றேன்னு சொல்லிட்டு தான் போனேன் வெளியில். வெளியே அப்படி தான் சொன்னேன். அதுக்கப்புறம் இல்லை இல்லை நிறையா மீடியாலாம் இருக்காங்க, நீங்கள் போனீங்கன்னா அது டிஸ்டர்ப் ஆயிரும்னாங்க. அதனால் நான் வந்தேன். அதனால் வந்து உங்கள் கருத்தையும் கேட்டுக்கிட்டு என்னுடைய கருத்தையும் நான் இது பண்ணிட்டேன். எங்கே அவங்க சைலஜா இருந்தாங்களே, போயிட்டாங்களே, அவங்க ஏதோ பேசணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனால் பாருங்கள், அவங்கள தடுத்துட்டாங்க அவங்க. இப்போ யார் இடைஞ்சலாக இருக்கான்னு பாருங்க. இதைத்தான் நான் சொல்கிறேன். அது கிடையாதுல்ல, இந்த ஒரு நாள் இன்னொரு முறை கிடைக்காதுல்ல, இன்னொரு முறை கிடைக்காதுல்ல. இங்கே நானாக எதிரியாக இருக்கேன், நீங்கள் தான் எதிரியாக இருக்கீங்க. இதுதான் நான் பேசுகிறேன். நான் ரெண்டு வார்த்தை எதுவாக இருக்கட்டுமே, என்ன நீங்கள் இப்போ கொற்றவை கூட நீங்கள் நிறுத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். இன்னும் அவங்க என்ன சொல்லணுமோ சொல்லட்டும் தானே. அவங்களோட வார்த்தையிலேருந்து என்னால் ரெண்டு விஷயத்தை கற்றுக்க முடிஞ்சதுன்னு தானே சொல்கிறேன் நான். சந்திரா எல்லாத்துக்கும் சப்ப கட்டு கட்டக்கூடாது, சும்மா டிஸ்கஷன்னா நல்ல நல்ல டிஸ்கஷன். நீங்கள் அதுக்கு தான் சொல்கிறேன். யாராவது எந்திரிச்சு போனாங்களா கொற்றவை பேசும்பொழுது? யாராவது எந்திரிச்சு போனாங்களா? இருங்கருங்க, சைலண்ட்டாக கவனிக்கிறாங்க இல்லையா. அப்போனா அது எல்லாம் அதுக்கு தயாராக இருக்காங்கன்னு தானே அர்த்தம். அப்போ தயாராக தான் இருக்கும். புரிதலில் முன்ன சின்ன பின்ன முரண்கள் இருக்கலாம். அந்த முரண்களையே நம்ம பெருசாக்கி இருக்கக்கூட பெருசாக்க வேணாம். எந்த வகையில் பார்த்தாலும்
ஒரு உழைக்கும் மகளிர் தினத்தில், மகளிர் தினத்தில் இவ்வளோ ஸ்ட்ராங் டிஸ்கஷன் நடந்தது, வரவேற்புக்குரியது தான். வாழ்த்துக்கள், நன்றி. நேற்றுலேருந்து மூணாவது தடவை மறந்துட்டு நான் உட்கார்றேன். இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர்றதுக்கு பெண்கள் வர்றதுக்கு சிக்கல் இருக்குன்னு, ஆண்கள் வர்றதுக்கே இங்கே சிக்கல் இருக்குது. நீங்கள் ஈஸ்வரி முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். நீங்கள் நேற்று சொன்னீங்க எனக்கு அது, நான் அதை உங்களை, ஏன்னா நான் யூனியனில் இருந்தவன்றதுனால சொல்கிறேன். 21 யூனியனுக்கு லீடராக இருந்திருக்கேன், டைரக்ட் யூனியனுக்கு செக்ரட்டரியாக இருந்திருக்கிறதுனால நான் சொல்கிறேன். ஆண்கள் வர்றதுக்கு இங்கே பிரச்சனை இருக்குது, அவ்வளோ பிரச்சனை இருக்குது, அவ்வளோ கடந்து தான் வருவோம். நீங்கள் எனக்கு இங்கே எனக்கு என்ன புரியலைன்னா, ஏன் அப்படி நடக்குதுன்னு கேட்காதீங்க. இப்போ மொத்தத்தில் சிஸ்டத்தில் கோளாறு இருக்குது. மொத்தத்தில் எங்கிட்ட கோளாறு இல்லை, சிஸ்டத்தில் கோளாறு இருக்குது. சேர்ந்து பேசணும். அது நீங்கள் என்னையை பார்த்து கேட்கும்போது, நானாடா சிஸ்டத்தை கெடுத்துட்டு வந்து உட்காந்துருக்கேன்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? பெண்கள் வந்து இப்போ பாம்பேலேருந்து நிறைய மேக்கப் மேன் வர்றாங்க, நிறைய பிரச்சனை இருக்கு. இந்த யூனியன் நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை. இது பல்வேறு பிரச்சனைகளை சந்திச்சு தயாரிப்பாளர்களோட பல்வேறு சிக்கல்களை உண்டு பண்ணி இன்னமும் அது போராட்டத்தில் தான் இருக்கு. அதனால இப்போ சினிமா வந்து அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்குது, ரொம்ப வெயிட் ஆகிக்கிட்டே இருக்குது. டெக்னாலஜி ரொம்ப வரும் பொழுது இங்கே இருக்கிறவங்களுக்கு வேலை இல்லை, பாம்பேலேருந்து வர்றவங்களுக்கு வேலை கொடுக்குறாங்கன்ட்டு இந்த பிரச்சனைலாம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால தான் 1-3 இடத்துல லெட்ரு வாங்க வேண்டியது இருக்குது. அதான் சொல்வேன் அது. அதனால் நீங்கள் அதை தனிமைப்படுத்த வேணான்னு சொல்கிறேன் நான். பெண்களை உள்ளே விட மாட்டான்னு அப்படிலாம் யாருமே கிடையாது, விடக்கூடாதுன்னு யாருமே இல்லை. நான் வந்து சந்திராவை வந்து ஒரு பெரிய வெற்றிப்பட இயக்குனராக பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு தான் நான் அந்த பொசிஷனில் நான் கொண்டு வந்து வச்சேன் நான், வைங்கன்னு சொல்லிட்டு. அப்போ எங்கே கோளாறு, எங்கே நம்ம அந்த இடத்துக்கு போக முடியாமல் இருக்கிற சிக்கல் என்னன்னு சந்திரா யார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும் தெரியுமா? சுதாகிட்ட டிஸ்கஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். சுதா கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள். எப்படி நீங்கள் இதை பிரேக் பண்ணி வெளியில் வந்தீங்கன்னு பண்ணினீங்களா சந்திரா? ஆன்சர் கிடச்சிருச்சா? அடுத்து ரிலீஸ் ஆகிரும் படம். ஓகே, வாழ்த்துக்கள். அதனால் இந்த துறைக்கு வரணும், எல்லாரும் வரணும், எல்லா வேலையும் செய்யணும். எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்கன்னு நான் பார்க்குறேன் நான். இன்னும் முழுசாக வரணும், இன்னும் முழுசாக வருவதற்கு, அதுக்கு தான் நான் முதல்ல ஒரு வார்த்தை சொன்னேன் நான். இது 1000 ஆண்டுகள் பிரச்சனையோட மாற்றத்தின் தொடக்கத்தில் இருக்கும். தொடக்கத்திலேயே நம்ம வந்து ஃபுல் ரிசல்ட்டை எதிர்பார்த்துட முடியாது. இப்போ இந்த இடத்துக்கு நீங்கள் சொன்னது போல் ஜெயிச்ச இயக்குநர்கள், பெண் இயக்குநர்கள் வராத சூழலில் அமீரும் பாலாஜி சக்திவேல் வந்து உட்கார்ந்துருக்க வேண்டிய அவசியம்தான் இருக்குது. அப்போ மாற்றத்தின் தொடக்கத்தில் இருக்கும். இந்த மாற்றம் முழுவதுமாக நிறைவேற வாழ்த்துக்கள். உங்கள் கூட எப்பவும் இருப்பேன் நான். நன்றி. நான் போன உடனே ஏதோ அது ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாயிடுச்சு. நானே வந்து அதுக்கு ரொம்ப பின்னடைவு, பின்னோக்கி இழுத்துட்டு போகிறது மாதிரி வந்து சொன்னாங்க. எனக்கு எந்த இதில் பெருமை இதெல்லாம் கிடையாது. நான் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் ஏற்றுக்கொள்ளக்கூடியவன், நான் எல்லா விமர்சனத்தையும் தாங்கி கொள்ளக்கூடியவன். வாழ்க்கையில் நான் அப்படி தான் பார்த்துக்கிட்டுருக்கேன். அதனால் அந்த மாதிரியான ஒரு சர்ச்சைக்குரிய நிகழ்வாக இது முடிஞ்சிடக்கூடாது. அதுவும் நான் வந்து நடந்து நானே நடந்ததாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக அவங்க சொன்னாங்க, நான் வந்துட்டேன். என்னுடைய கருத்தை நான் மீண்டும் சொல்கிறேன் நான். உங்களுக்கு பதில் கருத்து இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். ஆடை சுதந்திரம் என்பது அல்ல சுதந்திரம்னு தான் நான் சொல்ல வரேனே தவிர, நீங்கள் இந்த ஆடை உடுத்துங்கன்னு நான் சொல்லலை. அதை நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா பெண்களை பற்றி பேசும்போது நிறைய டாபிக் இருக்குது. நிறைய டாபிக் இருக்கிறதுனால ஒன்றுன்னு நம்ம தனித்தனியாக பிரித்து பேச வேண்டியது இருக்குது. இது 1000 பிரச்சனைன்னு, ஆண்டுகள் பிரச்சனைன்றதும் முதல்ல நான் சொல்லிட்டேன். நம்ம ஒற்றை வரியில் இன்றைக்கி டக்குன்னு கடந்துடக்கூடாதுன்றக்காக, என்னை பொறுத்த மட்டும் பெண் சுதந்திரம் என்பது ஆடை சுதந்திரம் அல்ல சுதந்திரம், அறிவு சுதந்திரமும் ஆளுமை சுதந்திரமும் வரணும், அதுதான் சுதந்திரம்னு சொல்லத்தான் நான் வர்றேன். இதை நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன். அதனால் என்ன ஆடை உணியணும், என்ன ஆடை ஒடுத்தணும் அப்படின்னு சத்தியமாக நான் சொல்ல மாட்டேன். அப்படிலாம் நான் சொல்லலை. நீங்கள் இந்த ட்ரெஸ்ஸு தான் போடணும், இந்த ட்ரெஸ்ஸு தான் போடக்கூடாது அப்படின்னு என்றைக்குமே எந்த தளத்துலையும் நான் சொன்னதில்லை. அப்படி சொன்னதாக நீங்கள் யாரும் காட்டவும் முடியாது. அதனால் இதுக்கு வேறு ஏதாவது கருத்து இருந்ததுன்னா, அந்த படம் குறித்த கருத்தை நான் முதல்ல சொல்லும்போது என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஆணுக்கு பெண் மீது ஈர்ப்பு இருக்கா அப்படின்னா இருக்குது, அது இயற்கையாகவே இருக்குது. அப்போது பெண் என்பவள் இங்கே இந்த சமூகத்தில் ஆண்டாண்டு காலமாக எப்படி பார்க்கப்படுறா அப்படின்னு சொன்னால், அவள் ஒரு போகப் பொருளாக பார்க்கப்படுறா அப்படிங்கும் பொழுது, நம்ம திரும்ப திரும்ப இன்னும் அதை தாண்டி அந்த டிஸ்கஷன் தாண்டி வேற டிஸ்கஷனுக்குள்ளே வரலையோ அப்படின்ற வருத்தத்திலையும் வேதனையிலையும் தான் நான் சொன்னனே, பதிவு பண்ணனே தவிர உங்களை காயப்படுத்தணும்னு சொல்லலை. உங்களை காயப்படுத்துறது என் நோக்கமும் கிடையாது, நான் அந்த இன்டென்ஷனில் வரவும் இல்லை. அதனால் உங்ககிட்ட பதில் இருந்துச்சுன்னா
ரொம்ப தெல்ல தெளிவாக சொல்லுங்க, நானும் உங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டு இந்த அரங்கத்தில் வந்து நான் போகிறேன். நன்றி. ஆமாம், உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இதுதான் பிரச்சனையே. இப்போ பார்த்தோம் பார்த்தீங்கன்னா படம், இதுதான் நீங்கள் இதுக்குள்ளேயே நின்றுட்டு இருக்கிறது வரைக்கும் நீங்கள் அவனை சரி செய், அவனை சரி செய்யின்னு சொன்னால் அவன் சரி ஆக மாட்டான். நான் ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கேன் அந்த படம் பார்த்ததில். ஓகே ஃபைன். இல்லை இல்லை, நான் என்னுடைய கருத்து, உங்கள் கருத்து, நீங்கள் படம் எடுத்துறீங்க, என்னுடைய கருத்து நான் சொல்கிறேன். அது ஓகே ஓகே, இல்லை இல்லை ஓகே சிஸ்டர். என்ன இது, ஒன்றும் பெரிய காசு கொடுத்து படம் பார்க்குறோம், படம் பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு நான் சொல்கிறோம், அது மாதிரி தான் இது. இதை நீங்கள் ரொம்ப இஷ்யூ பேஸாக எடுத்துக்க வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன் நான். அப்படி இல்லை, படம் பாராட்டுக்குரியதுன்னா அப்படி அதான் பார்வையில் இருக்கிற பிரச்சனை இது. நான் அக்கறையோடு பேசுகிறேன். ஆமாம், ஓகே, ரொம்ப சந்தோஷம் உங்களோட இந்த விழாவில் கலந்துக்கிட்டதுக்கு. நான் சொல்கிறது, நீங்கள் சொசைட்டி மேக்கராக வாங்கன்னு மீண்டும் உங்களை சொல்லிட்டு போகிறேன். அதனால் சொசைட்டி மேக்கராக இந்த சமூகம் சார்ந்த பிரச்சனைகளை, உங்கள் பிரச்சனைகளை, உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நிர்ணயிங்கன்னு சொல்கிற இடத்துல தான் இருக்கமே தவிர, நான் மீண்டும் மீண்டும் என்னை நான் ஒரு சின்ன கூண்டுக்குள்ளே வச்சுக்க விரும்பலை அப்படின்னு நீங்கள் இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு சமூகமாக நீங்கள் உருவாக வாழ்த்துக்கள், நன்றி. டுடே சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.